டைம் ஆச்சு, லஞ்ச் ரெடி ஆச்சா இல்லையா? 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணப்பா, ரெடி ஆயிடும், அவ்வளோதான் முடிக்க போறேன். எனக்கு ஒன்றும் தேவையில்ல, நீயும் சாப்பாடு வச்சுக்கோ. ஸ்ரீ வெயிட் பண்ணு ஸ்ரீ, 2 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடும். என்னதுடா என்னது, எல்லாம் ஐ கனெக்ட் வச்சு லவ் பண்ணுறேன். யார அப்போ? அப்படிதான் சரி. அர்ஜுன் ஐயா ரெண்டு நாளாக வரல, தெரியடா அவனுக்கு கிரிக்கெட் அடையே வர மாட்டேங்கண்ணா. சரி அப்புறம் அந்த மேட்ரு ஆச்சு. இதில் இந்த பாட்டை மாத்திரம் நல்லாவே இல்லை. ஏசி சாட்டிங் வச்சு போனாங்க, இது ஓகே தானே? என்னடாச்சு உனக்கு, என்னாச்சு? ஒன்றும் இல்லை. என்ன தான் யோசிக்கிறேன், ஒன்றும் இல்லைடா. டேய் போனே எடுக்க மாட்டான், என்ன நேரில் போய் பார்த்து. டேய் என்னடாச்சு, பசங்க சொன்னாங்க கிரிக்கெட் கூட ஆட வரலன்னு. ஒன்றும் இல்லைடா. என்னாச்சு, டல்லாக இருக்க? வீட்டில் யாரும் இல்லையாண்ணா? என்னடா டிவி கூட போடாமல் அமைதியாக இருக்கு வீடு, என்னடா ஆச்சு? டேய் என்னடா ஆச்சு அர்ஜுனு, என்னடா ஆச்சு? கல்ல அம்மா நெஞ்சு வலின்னு சொன்னாங்கடா. என்னடா சொல்கிற, அப்படியே பெருசாக எதுவும் கண்டுக்காம விட்டுட்டேன். அப்புறம் மத்தியானம் நீ தான் உன் தங்கச்சியை பார்த்துக்கணும், இப்படி கேமே விளையாண்டு இருக்காத, எப்போவும் நான் அவன் கூட இருக்க மாட்டேன், போயிடுவேன். நாங்கள் போயிட்டாங்கடா. என்னடா சொல்கிற, ஃபீல் பண்ணாதடா, நாங்களாம் இருக்கோம்ல. இல்லைடா, அவங்க இருக்கும் போது அவங்க அருமை எனக்கு தெரியல. அவங்கள எப்போ பார்த்தாலும் மட்டை தட்டி மட்டும்தான்டா பேசுவேன். அவங்க எனக்கு எவ்வளோ சுவையாக செஞ்சு கொடுத்தாலும் வேணும்னே நல்லா இல்லைன்னு சொல்லி வெறுப்பேற்றுவேன்டா. இப்போ எனக்கு வெறுப்பேற்றது கூட ஆள் இல்லைடா. என்ன இப்ப உங்களுக்கு அதான் சும்மா எத்தனை இருப்பீங்க? வீட்டு வராம எங்க போறேன்? ஹலோம்மா. சொல்லுப்பா. சாரிம்மா. என்னப்பா ஆச்சு, ஏன் திடீர்னு சாரிலாம் கேட்குற? வீட்டில் வந்து உங்களுக்கு சொல்கிறேம்மா.